எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்ல இருக்கிற மாடி தோட்டத்துல இருக்கிற செடிகளை பத்தியும், முதல் முதலா இனிஷியலா மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், செடி வைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறதுங்க பத்தியும் பார்க்க போறோம். இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாங்கள் 24 பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். மேஜராக தக்காளி, வெண்டைக்காய், மிளகா, கத்திரிக்காய் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது போக ரோஜா செடி நட்டுருக்கோம், முள்ளங்கி, பீர்க்கங்காய் கொடி ஒன்று இருக்குங்க. அது போக தூதுவளை இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டு மூணு கீரைகள்லாம் நட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி 24 பிளான்ட் வந்து மொத்தமாக வச்சுருக்குறேங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்குது. வந்து இப்போ நாங்கள் மாடி தோட்டம் ஆரம்பித்து 2 மாதம் தாங்க ஆச்சு. இப்போ தாங்க தக்காளி செடியில் பூ விட ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒரு க்ரோ பேக்கில் வந்து 2 நாற்று நட்டியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இலை வாடல் நோய் வந்துருச்சுங்க. ஏன்னு தெரியல, இலை வாடல் நோய் வந்துருச்சு. இதுக்கு தாங்க நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு வேப்ப எண்ணெயும் அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலமும் அடிச்சிட்ருக்குறேங்க. அதாவது ஒரு நாள் வந்து மீன் அமிலம் அடித்தோம்னா அடுத்த நாள் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி ரொட்டீனாக மாற்றி அடிச்சிட்ருக்குறேங்க. மொத்தம் 4 க்ரோ பேக்கில் வந்து தக்காளி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதில் ஒன்றில் மட்டும்தாங்க இந்த மாதிரி இலைவாடல் நோய் வந்துருச்சு. இது பாருங்கள், இது நல்லாயிருக்கு, இதில் நிறைய பூவிட்ருக்குதுங்க. அதே மாதிரி இந்த செடியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுலேயும் நல்லா பூவிட்ருக்கு. ஏதோ நாங்கள் மீன் அமிலம் வேப்ப எண்ணெய் அடிக்கிறங்காட்டி பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்குதுங்க. அடுத்தது வாங்க மிளகா செடி பார்த்துடலாம். மிளகா செடியில் வந்து அதே மாதிரி தாங்க இப்போ தாங்க பூ விட ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மிளகா செடியில் பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்துருக்குதுங்க. மிளகா செடியிலும் நிறைய பூ விட்ருக்குதுங்க மிளகா செடி. அதுக்கடுத்து வந்து கத்திரிக்காய் செடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய்ன்னு. இது வந்து க்ரீன் வித் ஒயிட் கத்திரிக்காங்க. இது நாட்டு ரக விதைகள் தாங்க போட்டிருக்கோம் நாங்கள். இதில் பூ விட்ருக்குதுங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த செடியிலேயும் ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள், சின்ன கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற செடியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த மார்க்கெட்டில் வர கத்திரிக்காய், பர்பிள் கலர் கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் வந்திருக்குதுங்க குட்டி குட்டியாக. இதில் அதே மாதிரி க்ரீன் கத்திரிக்காய் பாருங்கள், க்ரீன் கத்திரிக்காய். இங்கே ஒரு பிஞ்சு வந்திருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா, வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா நீல நீளமாக வந்து நல்லா குச்சி குச்சியாக நல்லா நீல நீளமாக ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த தண்டு கலர் மாதிரியே இருக்குது. நல்லா நீல நீளமான வெண்டைக்காங்க. மொத்தம் 6 வெண்டைக்காய் வந்திருக்குது. இங்கே 2 வெண்டைக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 வெண்டைக்காய். அப்புறம் ஃப்ரண்ட்டில் செடி வச்சுருக்கோம், அதில் ஒரு 2-3 வெண்டைக்காய் வந்திருக்குதுங்க. இதுவும் நாட்டு ரக வெண்டைக்காய் தாங்க. இது வந்து சிகப்பு நீல வெண்டைக்காய்னு சொல்லுவாங்க. அந்த ரகத்தில் வாங்கி விதை போட்டிருக்குறோங்க நாங்கள். இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு, நல்லா நீல நீளமாக நல்லா பிடிக்கிறதுக்கே பாருங்கள், நல்லா திக்காக உடைக்கவே முடியலங்க, நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. நல்லா திக்காக இருக்குது வெண்டைக்காய், நல்லா நீளமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க, இப்போ தாங்க 2 நாள் முன்னாடி ரோஜா பிளான்ட் ஒன்று, பன்னீர் ரோஜா செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஒரு பிளான்ட் வந்து நட்டுருக்கோம், இன்னும் வரலை. இப்போ தாங்க நட்டுருக்கோம், 2 நாள் ஆச்சு. அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிங்க தூதுவளை, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் துளசி, வெத்தலை. தூதுவளை வந்து நான் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ரசம் வச்சுருவேங்க, சட்னி அரைச்சிருவதுனால தூதுவளை செடி வச்சுருக்கேன். இதில் வந்து கீழாநெல்லி தன்னைப்போல் வந்திருக்குதுங்க. நான் இதை வீடாக நினைக்கல. கீழாநெல்லி வந்து மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சூப் வச்சு குடிச்சிருவேங்க. அதனால் கீழாநெல்லி அப்படியே இதை ரிமூவ் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். கற்பூரவள்ளி துளசி இருக்குதுங்க, 2 ஒரே பாட்டில் இருக்குது. கீழே வந்து துளசி தனியாக இடம் இருக்குங்க, கீழே தனியாக துளசி ஒரு செடியில் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த 2 ஒன்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புதினாங்க, புதினா இப்போ தான் கொஞ்சம் பறித்தோம், அதனால் இப்படி இருக்குது, இப்போ தான் மறுபடியும் வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க முள்ளங்கி போட்டிருக்கோம். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா தனித்தனியாக எடுத்து நட்டு வைக்கணும், ஒவ்வொரு முள்ளங்கியாக எடுத்து நட்டு வைக்கணும். நாங்கள் என்னென்னா வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம், அதனால் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் தான் வளருது அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படியே விட்டுருக்கோம். ஒரு 4-5 முள்ளங்கி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குதுங்க. இதுலேயே வந்து கீரைகளாக இருக்குது, கொஞ்சம் சூப் போடுறதுக்காக விட்டுட்டோம். பாருங்கள் பிக்கிங்காக கொடியில் நிறைய பிஞ்சு விட்ருக்குதுங்க. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று 3, அப்புறம் 4, இந்த மாதிரி 5 ரனும் அந்த மாதிரி அழகாக விட்டுருக்குதுங்க. பிஞ்சு விட்ருக்குது இப்போ தான் பிக்கிங்காக கொடியில். அப்புறம் வந்து பாலக்கீரைங்க, இது வந்து டெய்லி எங்கள் மாமாக்கு சூப் போடுறதுக்காக கீரை நிறைய ஒரு 5-6 பாட்டில் வச்சுருப்போம். இதிலெல்லாம் கட் பண்ணிட்டேங்க, இன்றைக்கி காலையில் கூட கட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு இதுலேயும் கீரை தாங்க, அப்புறம் அந்த பாட்டிலையும் கீரை தான், அதுலேயே கீரை தான். இந்த மாதிரி நிறைய கீரை கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதிகமாக. மோஸ்ட்லி வந்து சூப் வைக்கிறதுக்கு வந்து இதை கட் பண்ணிட்டு போயிடுவேன், அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கம்மி கம்மியாக தான் தெரியும் பார்த்தா. இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, அடுத்து வந்து புதுசாக மாடி தோட்டம் வைக்கிறவங்க முதல்ல என்ன ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், என்னென்ன அவங்க பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா மண் ரொம்ப முக்கியங்க. மண் கூட சேர்த்து போகிறதுக்கான இடுபொருள்களும் தேவை. ஏன்னா மாடி தோட்டம் வைக்கிறப்ப ரொம்ப வெயிலில் தாங்க காயப்போகுது, நம்ம ஷேர் நட்டெல்லாம் எடுத்தோடனே போட போகிறதில்ல. அதனால் வந்து மண் கலவையும் மண்ணும் ரொம்ப முக்கியங்க.
40% காயர் பித்துங்க, அதுக்கப்புறம் 20% செம்மண், 20% மண்புழு உரம், 20% மக்கிய மாட்டுச்சாணத்தோட எரு, அது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் வந்து சேர்த்துக்கணுங்க. அசோஸ் பயிரிடலாம் 2 ஸ்பூனு, ட்ரைகோடர்மாவரடி 2 ஸ்பூனு, பாஸ்போ பாக்டீரியாவும் 2 ஸ்பூனு, பொட்டாஸ் பாக்டீரியா 2 ஸ்பூன், இது கூட வேப்பமின்னாக்கு 2 ஸ்பூன். இதெல்லாம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், அதாவது நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு உயிர் உரங்கள்ங்க. இதெல்லாமே பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டோம்னா நம்மளோட செடியினோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட 2 ஸ்பூன் வேப்பம் பின்னாக்கு வந்து போடணுங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய சிமெண்ட்டு, அது பெரிய தரையில் நல்ல தரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிமெண்ட் சாக்கு வைத்து விரித்து வச்சுருங்க. அதில் இது எல்லாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பாட்டாக இருந்தாலும் சரி, என்ன இதில் போடுறதுனாலும் ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணி நிரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊறுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள், அப்படி 2-3 நாள் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த மண் வந்து இலகுத்தன்மைக்கு வரட்டுங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விதை போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிளான்ட் வந்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ரொட்டீனாக வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். செடி வந்து நல்லா உங்களுக்கு க்ரோத் வந்து கிடைக்குங்க. நான் அப்படி தாங்க போட்டேன். அதனால தான் செடி இந்தளவுக்கு நோய் இல்லாமல், கொஞ்சம் திருப்பூரில் அடிக்கிற இந்த வெயிலுக்கு வந்துட்டு செடி இந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. நான் ட்ரிப்பு போட்டிருக்கிறேங்க. ட்ரிப்பும் இதே மாதிரி தாங்க, நான் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்கினேன், மானியத்தில் தாங்க வாங்கினேன். 1500 ருபீஸ் கிட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பு கிட்டு எனக்கு 8-10 கொடுத்தாங்க. அதை 810 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் 2 மணி நேரம் ட்ரிப்பு திருப்பி விட்டு போயிடுவேங்க. அது பாட்டுக்கு சொட்டு சொட்டாக தண்ணி எல்லா செடிகளுக்கும் ஈக்குவலாக பாஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிப்பு பண்ணிட்டு போய்க்குவாங்க. ஒரு நாள் அப்படி இல்லைன்னா நான் கப்பில் தண்ணி மோந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிடுவேன். தண்ணி வந்து எங்கேயுமே தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்காகங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட் வந்து போட்டுங்க. அதுக்கு அடியில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கல் கொடுத்துட்டாரு. அதையெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பைப் போட்டுங்க. ஒரு பைப் போட்டு அதிலிருந்து அதையும் அதுலேருந்து தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்காக அவுட்லெட்லேருந்து ஒரு பைப் வந்து போட்டாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் சரி, இல்லை செடியிலேருந்தும் சரி, தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே தேங்கிறது இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பிளான்ட் பாட் வச்சாலும் சரி, இல்லை வந்து க்ரோ பேக் வச்சாலும் சரி, அந்த செடியினுடைய அதாவது அந்த செடியில் வந்து தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு 2-3 ஹோல்ஸ் வந்து குட்டி குட்டியாக போடணுங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து அந்த செடியில் தேங்கி நிற்காமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேன் நட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது ஷேன் நட்டுன்னு சொல்ல முடியாது, இனிஷியலாக நம்ம காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு பழைய சாரீ, யூஸ் பண்ணாத சாரீ வச்சு ரெண்டாக அடிச்சுங்க. அதை வந்து மேலே கம்பி இல்லைன்னா கயிறு கட்டி நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அது வந்து ஒன்றும் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் ஆகலைங்க. ஏன்னா மழை பெஞ்சங்காட்டி வந்துட்டு மழை பெஞ்சு காசு அடிச்சுது, அதெல்லாம் இப்போ அது வந்து எல்லாம் கலண்டுட்டு போயிடுச்சு. திரும்பவும் இப்போ மறுபடியும் போடுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், 4 சாரீ நான் அடிச்சு வச்சுருக்கிறேன். திரும்பவும் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுங்க. அதனால தாங்க மேலே இந்த மாதிரி கம்பியெல்லாம் கட்டி விட்டுருக்குறோம். அதனால சரி அதை பார்த்துட்டு அதுவும் நமக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஷேன்ட் வேணால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பிளான்ட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேன் போட்டலான்ட்டு இருக்கேங்க. அடுத்தது க்ரோ பேக்னோட நம்மளுக்கு பிளான்ட் போட்டால் இருந்தாலும் சரி, க்ரோ பேக்காக இருந்தாலும் சரி, சைஸ் ரொம்ப முக்கியங்க. பெரிய சைஸாக இருக்குது இந்த எங்களோட க்ரோ பேக். அதனால் நான் வந்துட்டு 1.5 அடி இருக்கிறதுனால 2 தக்காளி நாற்று, 2 மிளகாய் நாற்று, கத்திரி நாற்று இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஒருவேளை அதாவது க்ரோ பேக்காக இருந்தாலும் சரி, போட்டாலும் சரி, 1 அடிக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாட்டில் ஒரு செடி மட்டும் வைங்க. அது ரொம்ப செழிப்பாக நல்லா வளரும். நம்மளுக்கு அதுதாங்க முக்கியம். நிறையா அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய செடிகள் ஒரே பாட்டில் வைக்கிறங்காட்டி இடைஞ்சலில் காயினோட அதாவது காய்கறி வர்றதும் சரி, இல்லை பிளான்ட் வளர்றதும் சரி, ரொம்ப அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு பாட்லேயோ ஒரு க்ரோ பேக்லேயோ ஒரு செடி வைங்க, இல்லைனா 2 செடி அதுக்கு மேலே வைக்காதீங்க. அடுத்து வந்து உரங்க. உரங்கிறது நமக்கு செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்கள் வீட்லேயே வந்துட்டு 2 டைப்பாக உரம் வந்து செய்கிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு, கீரை வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்டில் வந்து போட்டு வச்சிட்டோம். இது வந்து 60 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மண் எப்படி உரமாக இருக்குது, அந்த மண் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மண் மாதிரி இதுக்கு நம்மளுக்கு உரமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு பைப் போட்டிருக்கோம், இந்த வழியே ஒரு பைப் போட்டிருக்கோம். இந்த பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தண்ணியாக வந்து சொட்டு சொட்டாக வரும். நம்ம ஏன்னா இந்த காய்கறி வேஸ்ட்டு கீரை வேஸ்ட்லாம் போடும்போது இப்படி தண்ணி வந்து தெளிச்சு விட்டுருவோம். தண்ணி தெளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீர் விட்டு இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு உரமாக கிடைக்குது. அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வாரத்துக்கு ஒரு டைம் செடிக்கு வந்து கொண்டு போய் ஊற்றிடுவோம். இதுவும் ரொம்ப சத்தானதாங்க. அது மட்டும் இல்லாமல் 60 நாளுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த உரத்தையும் வாரத்துக்கு ஒரு முறை செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இது முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா, நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதை கொஞ்சம் காற்று போகிறக்கு இடம் விட்டுட்டு மேலே ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வந்து எதுவுமே இது மேலே வந்து படாமல் இருக்கும். அப்புறம்
அப்புறம் இன்னொரு உரம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டெல்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுருக்குறோம். அதாவது ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்லங்க, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுறது, ஒரு பக்கெட் எடுத்து போட்டுறதுங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறா, கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்ததுன்னா வீட்டில் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குமில்ல மோர், அதை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அரை கிலோ வந்துட்டு வெல்லம் போட்டுருங்க. வெல்லம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து இந்த உரம் அப்படிங்கிறது நமக்கு 15 நாளில் ரெடியாக கிடச்சிரும். இந்த பல உரத்தைங்க தண்ணியில் கலந்து நாங்கள் வந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றிடுவோங்க. இது ரொம்ப சத்தான உரம் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது, நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதாவது இயற்கை உரம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூர் திருமுருகன் பூண்டியெலாம் இருக்குங்க, அந்த உரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 3 ரூபா தாங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அருமையான உரங்க, அருமையான உரங்க. இந்த மாதிரி உரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், 3 ரூபாய்க்கு இவ்வளோ தரமான உரம் எங்கெங்கே கிடைக்குது. இந்த உரத்தை வந்துட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் போட்டுருவோம். இது மாதிரி செடிக்கு வந்து நாங்கள் போட்டுருவோம். ரொம்ப செடி செழிப்பாக வளர்கிறதுக்கு இது ஒரு காரணங்க. நீங்கள் வந்து வீட்லேயே ஒரு வேளை தயார் பண்ண முடியலினாலும் நீங்கள் வந்து திருமுருகன் பூண்டியில் போயிட்டு 3 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கிலோ உரம் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் செடிகளுக்கு போடுங்க, உங்கள் செடி நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க. நாங்கள் நாட்டு ரக விதைகள் போட்டு இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி உரத்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறங்காட்டி தான் செடிகள் வந்துட்டு ஓரளவுக்கு இல்லைங்க, நல்லாவே எந்த பூச்சியும் இல்லாமல் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பூச்சிக்கொல்லியாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வந்து பயன்படுத்திட்டு வரோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம், இன்னொன்று வந்து வேப்ப எண்ணெய். இந்த ரெண்டும் தாங்க பயன்படுத்திட்டு வரோம். இந்த மீனமிலம் வந்துட்டு நாங்கள் ஓம் அப்படிங்கிற ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 ரூபா. ஆனால் இது கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்து தாங்க. ஏன்னா வந்துட்டு செடி நம்மளுக்கு எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டோ அதே மாதிரி செடிகளுக்கு வந்துட்டு இந்த மீனமிலம்னே சொல்லலாம். இந்த மீன் அமிலத்தில் வந்துட்டு அவ்வளோ அபரிவிதமான நன்மைகள் இருக்குதுங்க. இது வந்து செடியினோட க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்கன்னா இலையினோட வளர்ச்சிக்கும் சரி, அதே மாதிரி காய்கறிகள் சுவையாக இருக்கிறதுக்கும் சரி, இது ரொம்ப பயன்பாடாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் கம்மியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு 5 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி மட்டும் கலந்து நீங்கள் மேலே இலை மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லைன்னா மண் மேலே வந்து இந்த மாதிரி தொளிச்சு விடலாம். இந்த வேப்ப எண்ணெயும் இதே மாதிரி தாங்க. வாரம் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் 5 ml அப்படிங்கிற விதம் கலந்து இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அதே மாதிரி மண் மேலே நீங்கள் தெளிச்சு விடலாம். இது ஒரு நல்ல பூச்சி விரட்டிங்க. எந்த வகையான நோய் தாக்குதலுக்கும் செடி வந்துட்டு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்துனே நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டையும் மட்டும் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். இதனால் எங்களுக்கு செடிகளோட பாதுகாப்பு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் நாங்கள் யூஸ் பண்ணல. இந்த ரெண்டு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாடித்தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.